எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட ஃபுட்டி ஃப்ரம் வில்லேஜ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம எத்தனை டைம் மீன் குழம்பு செஞ்சாலும், விதவிதமாக செஞ்சு பார்த்துருந்தாலும், இன்னொரு டைம் புதுசாக எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம யோசிச்சுட்ருப்போம். இன்றைக்கி அது மாதிரி ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு தான் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன் குழம்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மண்பானையை இதில் வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ சூடேறட்டும். இதில் வந்து நான் வர கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதிலையே நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு கப் தேங்காயும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி ஆட்டி அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரொம்ப வித்தியாசமாக வைக்க போகிறோன்னு சொன்னோம். அதுக்காக மீனை பொறிச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது மீனில் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, நம்ம மிளகாய் இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு 4 தக்காளியை நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட்டங்கல்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சாலே நம்ம குழம்பு ரொம்ப தனி டேஸ்ட்டு தான். இப்போ மீனை வந்து பொறிச்சு எடுக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். மசாலா கலந்து வச்சுருக்க மீன் துண்டை இதில் போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். நார்மலாக மீன் குழம்புல கடைசியாக தான் நம்ம மீனை சேர்ப்போம். அப்படி சேர்க்கும் போது மீனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஊறி இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பொறிச்சு எடுத்து போட்டிங்கன்னா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து ஒரு 1/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். ஏன்னா குழம்புலையும் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். மசாலா எல்லாமே நல்லா மஞ்சு வந்துருச்சு. இப்போ அதே கடாயில் மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வெந்தயம், கொஞ்சம் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம உரலில் அரைச்சி அந்த விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை அதில் போச்சுனா தான் குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி சேர்த்து வச்சுருக்கேன். அதை இதில் கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மீன் துண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மீன் ஆல்ரெடி நல்லா பொரிஞ்சிருச்சு உப்பு மிளகாய் தூள்ல. இப்போ இது அது இதோடு சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு மீன் குழம்பை இறக்கிடலாம்.
சூப்பரான வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் மசாலா தடவி வச்சுருக்கோம் மீனோட நடுப்பகுதியெல்லாம், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு மீன் விருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் கூட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மசாலா எதுவுமே உதிராமல் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் மீன் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.